எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப பார்க்க போறது 12/12/2018 புதன்கிழமை இன்றைய பங்கு சந்தை எப்படி முடிவடைந்தது அப்படிங்கறத பத்தி தான். ஸோ பேசிக்கா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இல்ல எக்ஸிஸ்டிங்கா பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியை விட பெஸ்ட் கம்பெனியா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை நீங்க அப்டேட் பண்ணி ஆன்லைன்ல சேம் டேல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெரி அட்வான்டேஜான இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறமா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற யூசர் ஃப்ரெண்ட்லியான பிளாட்ஃபார்ம்ல உங்க ட்ரேடிங்கை நீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நாம குளோபல், அதுக்கப்புறமா வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற ஆர்பிஐ ஆளுநர், ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் நியூஸாக இருக்கிறதுனால மார்க்கெட் டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட எலெக்ஷன் ரிசல்ட்டோடு சேர்த்து மார்க்கெட் பாசிட்டிவாக போகும் அப்படின்னு நேத்தே நம்ம பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் 1.79% கிட்டத்தட்ட 2% கிட்ட ஏறி 188 புள்ளிகள் உயர்ந்து 10,737 அப்படிங்கிற ஒரு நல்ல குரூஷியலான புல்லிஷ் ஃபார்மை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிஃப்டி 50ல ட்ரேட் ஆன பங்குகளை 46 பங்குகள் அட்வான்ஸ் ஆகும், 4 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும் ட்ரேட் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல ட்ரேட் ஆன இண்டைசைஸ்ல 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப், நிஃப்டியில எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ்ல பார்த்தோம்னா பேங்க் செக்டர் கிட்டத்தட்ட 2% ஏறி 480 புள்ளிகள் உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே இருக்கு. அதர் இண்டைசஸ் ஆன கமோடிட்டி, அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி, எனர்ஜி, எம்என்சி, பிஎஸ்சி எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு முடிந்த பங்கு சந்தையை பற்றி நமக்கு டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நிஃப்டி வந்து ஒரு ரூபஸ்ட் புல்லிஷ் கேண்டிலை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேண்டிலை நாம் இங்கே பார்க்கலாம். ஸோ பங்குச்சந்தை நேற்று கம்பேர் பண்ணும்போது ஒரு புல்லிஷ் கேண்டிலை கொடுத்த மாதிரியே இன்னைக்கு கண்டினியூவாக ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்கலாம். ஸோ ஒரு மணிக்கு மேலே தொடர்ந்து ஒரு உயர்த்த கொடுத்துருக்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இன்னைக்கு டே கேண்டிலில் ஒரு நேத்தோட புல்லிஷ் கேண்டிலை தொடர்ந்து அதை விட பெருசாக இன்னொரு புல்லிஷ் கேண்டிலை கொடுத்துருக்கு. ஸோ 10,589 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10,563 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 10,751 வரைக்கும் ஹை போயிட்டு 10,737 அப்படிங்கிற லெவலில் இன்னைக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 629 புள்ளிகள் உயர்ந்து 1.79% உயர்ந்து 35,779 அப்படிங்கிற லெவலில் சென்செக்ஸ் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது இங்கே கவனிக்கிற வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ டெக்னிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டிலை ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்கு இப்போ இந்த மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு முக்கிய காரணமாக எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் மிஸ்டர் சக்தி காந்த தாஸ் ஆர்பிஐ கவர்னராக பதவி ஏற்றது, குளோபலோட கியூஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக போனது ட்ரேடர்ஸோட சென்டிமெண்ட்டுக்கு காரணமாக இருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 200 DMAவை அச்சீவ் பண்ணியிருக்கு, நியர்ல க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் அவங்க சொல்ல வேண்டியது சொல்ல வர்றது என்னன்னா, மார்க்கெட்டு இப்படியே கண்டினியூவாக போகிறதுக்கு முன்னாடி அப்ட்ரெண்டாக போகும், அதுக்கு நடுவில் ஒரு வாலட்டாலிட்டி வரும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுற இடத்துல. ஸோ அடுத்த டார்கெட்டாக 10,819 அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆகும். குளோபல் க்ரூட், அதுக்கப்புறம் எக்கனாமிக் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா அடுத்து 10,819 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணி 10,900, 11,000 நெருங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,750 10,850 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணும்போது ஒரு சின்ன வாலட்டாலிட்டி இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நாம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ வேற எதுவும் முக்கியமான செய்திகள் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கூடுதல் தகவலாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டியில வந்து ட்ரேட் ஆன
ஆன பங்குகள்ல 1882 பங்குகள் அட்வான்ஸ் ஆகும், 645 பங்குகள் வந்து டிக்ளைன் ஆகும், 139 ஸ்டாக்ஸ் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாம க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ மோட்டர் கம்பெனி, பாரதி ஏர்டெல், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் இவங்க எல்லாமே வந்து மோஸ்ட் கெயின்ட் ஆகும். டாக்டர் ரெட்டி லெபாரிட்டிஸ், பாரதி இன்ஃப்ராடெல் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்து இன்னைக்கு நிஃப்டியில டாப்ல ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ், மோஸ்ட் ஆக்டிவா இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாரதி ஏர்டெல் 7% ஏறி 311 வால க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 7% ஏறி 740 ரூபாங்கிற லெவல க்ளோஸ் ஆயிருக்கு. ஹீரோ மோட்டர் கம்பெனியும் கிட்டத்தட்ட 7% ஏறி 3248 அப்படிங்கிற லெவல க்ளோஸ் ஆயிருக்கு. அத்தானி போர்ட்ஸ், அதுக்கப்புறம் யூபிஎல், எஸ் பேங்க், எய்ச்சர் மோட்டார், டாடா ஸ்டீல், எம்என்எம், டாடா மோட்டார்ஸ் எல்லாமே பாசிட்டிவா அபோவ் 4% கிட்ட கொடுத்துருக்கிறது. அடுத்து டாக்டர் ரெட்டிஸ், இன்ஃப்ராடெல், கின் பெட்ரோ, டைட்டன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் நேத்தே நினைச்சேன் டைட்டன் பாசிட்டிவ்னு சொல்லும்போது, பட் ஆஸ் யூஷுவல் நம்ம நியூஸ்ல வர நியூஸை நம்ம ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ 0.39% டவுன் ஆகி டைட்டன் வந்து 929.50 க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி இது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்ச் பண்ணலாம். அடுத்து மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஆக்டிவ் பை வேல்யூல இருந்த பங்குகள் வந்து ரிலையன்ஸ், எஸ் பேங்க், டாக்டர் ரெட்டி, ஐசிஐசிஐ பேங்க், கோட்டாக் பேங்க், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹீரோ மோட்டர் கம்பெனி, சன் ஃபார்மா, எஸ்பிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க். வால்யூம்ல டாப்பா இருக்கிற கம்பெனி வந்து சிபிஎஸ்சி இடிஎஃப், ஆர்காம், எஸ் பேங்க், ஜேபி அசோசியேட், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இன்ஃபிபீம், ஐசிஐசிஐ பேங்க், டாடா மோட்டார்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா. 52-week ஹை லோவை டச் பண்ண பங்குகள்னு பார்க்கும்போது இன்னைக்கு 8 ஸ்டாக்ஸ் வந்து 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. ஆவாஸ் ஃபினான்ஷியல் லிமிடெட், கேப்ரி குளோபல் கேபிட்டல் லிமிடெட், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், டிஎஸ்பி லிக்விடிட்டி இடிஎஃப், என்ஆர்பி பியரிங் லிமிடெட், ஷக்குமா எக்ஸ்போர்ட்ஸ், டாடா ஸ்டீல், பிஎஸ்எல் லிமிடெட், அதுக்கப்புறமா டியூப் இந்தியா, இந்த கம்பெனி எல்லாமே வந்து 52-week ஹையை இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. 52-week லோவை டச் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து 40 பங்குகள். அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள்னு பார்க்கும்போது சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறமா டிஎஸ்பி லிக்விடிட்டி இடிஎஃப், அது வந்து மேபி இன்னைக்கு ஃப்ரீஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கலாம், ஹிசார் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ இந்த பங்குகள் தான் சொல்ற இடத்துல இருக்கு. கூடுதலா ரூஷில் டெக்கர் லிமிடெட், அதுக்கப்புறமா டெக்னோ எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே தேஜஸ் நெட்ஒர்க்ஸ் எல்லாமே 52-week லோவர் டச் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம இப்போ க்ரூட் ஆயில் என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு க்ரூட் ஆயில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்குது, கூடவே இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி இருக்குது, அதையும் நம்ம கவனிக்கலாம். 52.58 கிட்டத்தட்ட 94 ஏறி 1.82% ஏறி க்ரூட் ஆயில் தற்சமயம் 52.59 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு டே ஹை 52.80. அடுத்து நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில இருந்து 0.14% ஏறி, அதாவது 0.21% ஏறி 72 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு டே ஹை 72.18. குளோபல் கம்ப்ளீட்டா பாசிட்டிவா இருக்கு, எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி மட்டும் ஒரு 19 புள்ளிகள் அந்த லெவல்ல வந்து டவுனா இருக்கு, மத்தபடி குளோபல் கம்ப்ளீட் பாசிட்டிவா இருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி, ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நாம நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓபன் ஆகும் அப்படிங்கறத தனி வீடியோல பாக்கலாம். ஸோ இப்ப பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். ஒரு விஷயம், ஆக்சுவலா இந்த கேண்டலை பத்தி நான் சொல்லணும், சாரி மறந்துட்டேன், இது வந்து ரோ பஸ்ட் புல்லிஷ் கேண்டல் அப்படிங்கிறது, வலுவான நேர்த்தியான கேண்டல் அப்படின்னு சொல்லலாம், வலுவான நேர்த்தியான கேண்டல். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஓப்பனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நேர்த்தியான கேண்டலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேண்டலை பார்க்கும்போது நமக்கு குளோபல் டெக்னிக்கல், குளோபல் ஃபண்டமெண்டல் நியூஸு, க்ரூட் ஆயில், யூஎஸ்டி ப்ரைசஸ் எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாக இருந்ததுன்னா அடுத்தடுத்து பங்குச்சந்தை மேற்கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் 6:30 ஒரு டேட்டா வருதுன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட இம்பேக்ட், யூஎஸ் மார்க்கெட் இம்பேக்ட், அதுக்கப்புறமா வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸோட டேட்டாஸ், நாளைக்கு பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாம அடுத்த வீடியோல இன்னும் பேசிக்கா பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்லையும் இந்த வாட்ஸ்அப் நம்பர்லையும் இல்லை டெக்ஸ்ட் மெயில் டெக்ஸ்டோ பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே. பை பை.